ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற மகன் புலிப்பாணி சித்தர். இவருடைய சமாதி பழனியில் இருக்குது. இவருடைய குருநாதர் போகருடைய சமாதியும் பழனியில் இருக்குது. பழனி முருகப்பெருமான் விக்கிரகத்தை ஸ்தாபிக்கிற போது போகர் பெருமானுக்கு உடன் துணை நின்றவர் புலிப்பாணி. பல மூலிகைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார், எல்லாமே விஷமுள்ள மூலிகைகள். இதை கொண்டு முருகப்பெருமானுக்கு ஒரு விக்கிரகம் வடித்தா அந்த விஷத்தன்மையானது தரிசிக்கின்ற பக்தர்களை சாகடித்து விடுமே, அவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்து விடுமேன்னு கேட்குறார் புலிப்பாணி. அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார் போகர் அப்படின்னா, நீ சொல்கிறது சரிதான்ப்பா, ஆனால் இந்த மூலிகைகளை ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் கலக்க வேண்டும். அதான் சூட்சுமம், அதான் சூட்சுமம். ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் நம்ம கலந்தோம் அப்படின்னா விஷத்தன்மை அவ்வளவாக இருக்காது. இதை நேரடியாக சாப்பிட்டா விஷம், இந்த மூலிகை அப்படியே சாப்பிட்டா விஷம். ஆனால் ஒரு திருவடிவம் ஏற்படுத்தி, தண்டாயுதமானிங்கிற ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி அந்த பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற போது அந்த நீரையோ அந்த பாலையோ உட்கொண்டால் அவர்கள் பரிபூர்ணமான தேகத்தை பெறுவார்கள், உடல் ஆரோக்கியத்தை பெறுவார்கள், எந்த விதமான நோயும் அவர்களிடம் இருக்காது அப்படின்னு போகர் சொல்கிறாராம். நீங்கள் தானே உண்மை, நீங்கள் தானே பார்க்குறோம், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளை கடந்துமே அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிற அந்த நீர் நாம் உட்கொண்டால் எத்தகைய நோய் இருந்தாலும் அகன்று விடுமாம். அந்த பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிற பாலும் பிரசாதமாக அருமருந்தாக கருதப்படுகிறது. இப்படித்தான் போகர் அந்த விக்கிரகத்தை வெடித்து, இது மேலே படக்கூடிய எல்லாமே பிரசாதமாகும், மக்களுக்கு இருக்கின்ற பிணிகள் அத்தனையும் அகலும், கலிகாலத்தின் முடிவு வரை இந்த விக்கிரகம் தனது சக்தியை தனது இன்னருளை வழங்கி கொண்டிருக்கும் அப்படிங்கிறாராம் போகர். கலிகாலம் முடியறதுக்கு இன்னும் லட்சக்கணக்கான வருஷம் இருக்குது, யாருமே கவலைப்பட வேண்டாம். அது வரைக்கும் பழனி முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் மேலே பட்ட துளி நீரோ பாலோ பஞ்சாமிரதமோ என்ன திரவியமோ அதை நாம் எடுத்துக்கொண்டாலே நமக்கு பரிபூர்ணமான தேகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். சரி, போகருக்கு பிரதான சீடர் புலிப்பாணி என்ன பண்ணுறாராம் போகர், இந்த முருகப்பெருமான் வழிபாட்டு முறையை புலிப்பாணிக்கு சொல்லிக் கொடுக்குறார். எங்கே பழனி முருகப்பெருமான் இன்றைக்கி நம்ம தரிசிக்கிறோம் இல்லையா கருவறையில், அந்த முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை புலிப்பாணிக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதை தவிர மருத்துவ முறைகளை சொல்லிக் கொடுக்குறார், மூலிகைகளை எப்படி கையாள வேண்டும் சொல்லிக் கொடுக்குறார், ஜோதிட முறையை சொல்லிக் கொடுக்குறார். புலிப்பாணி ஜோதிடம் 300 அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இந்த புலிப்பாணி சித்தர் எண்ணற்ற நூல்கள் எழுதியிருக்கார், நிறைய எழுதியிருக்கார், அதில் இன்றைக்கி நமக்கு சிலது தான் கிடச்சிருக்கு. இந்த புலிப்பாணி ஜோதிடம் 300 அப்படிங்கிற நூலை, இந்த நூலை படித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும், என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது, முக்காலத்தையும் ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சுண்டு அப்படி கணிக்கலாமாம் அந்த நூலை பார்த்து, அப்படிலாம் எழுதியிருக்கார். இந்த புலிப்பாணி சித்தரை ஜோதிடத்தில் புலி என்று சொல்வார்கள். ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாஸ்திரம், அதை முழுமையாக கற்றறிந்தவர்களால் மட்டுமே அதை கரெக்டாக கையாள முடியும். அறகுறையாக ஜோதிடம் படித்து பிரயோஜனம் கிடையாது. அறகுற வைத்தியன் சொல்லுவோம் இல்லையா, அறகுற வைத்தியன் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணினார், ஒரு சிகிச்சை பண்ணினார் அப்படின்னு எப்படி இருக்கும், ஆபத்து. அதேபோல் ஜோதிட கலையும் முழுமையாக கற்க வேண்டும். அதுக்கு அத்தனை விளக்கங்களை இந்த புலிப்பாணி சித்தர் தனது நூல்களில் சொல்லியிருக்கார். இன்னொன்று, இந்த புலிப்பாணின்னு சொல்கிறோமே, இந்த புலிப்பாணிங்கிற பேர் இவருக்கு எப்படி வந்தது, இந்த காரணம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப சாதாரணமான காரணம் போல் நமக்கு தோன்றும். ஆன்மீக நூல்கள் சொல்லக்கூடிய அந்த காரணம் என்ன, நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.